அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே. அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்பில் புரை சிவகாமி நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு மாசி மாதம் 18 நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சஷ்டி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப நாளில் சுபகூடிய சுப முகூர்த்த நாளில் இந்த மார்ச் மாதம் 1/3/2024 ஆங்கில மாதம் பார்த்தீங்களா, நடக்கலை, ஓடலை, பறக்குது. இப்போ தான் அக்டோபர் நவம்பரில் கஷ்டப்பட்டோம், புது வருஷம் பிறந்துச்சு, பொங்கல் கொண்டாடணும், இப்போ பாருங்கள் ஜல்லிக்கட்டு கொண்டாடணும், இப்போ அடுத்து மார்ச் பாஸ்ட், குழந்தைகளை விரட்டி கொண்டு வருகின்றது. அடுத்து ஏப்ரல், அடுத்து மே, ஒரு மகத்தான நாள் இல்லைங்களா. இனி வரக்கூடிய நாளெல்லாம் திருவிழா காலங்கள். அப்படிப்பட்ட 1/3/2024 மார்ச் மாதம் பிறக்கின்றது. ஸோ மார்ச் மாதம் என்றாலே மார்ச் பாஸ்ட், எல்லாத்துலேயும் வேகமாக இருக்கணும், எல்லாரும் வேகமாக இருக்கணும். ஏன்னா கடந்த காலங்கள் எல்லாமே நம்ம லேட்டு, பிக்கப் சொல்கிறது எல்லாமே லேட்டு. எது லேட்டு? கார் காலம், கார்த்திகை, எல்லாத்தையும் நம்மளை அதாவது தடை என்ற உச்சத்தில் போய் நம்மளை தேக்கி விட்டது. ஆனால் இனிமேல் அதற்கு இடமில்லை. அப்படிப்பட்ட இந்த 1/3/2024 மார்ச் மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளை பற்றி இப்போது பார்ப்போம். 8/3/2024 மகா சிவராத்திரி. நேயர்களுக்கு மகா சிவராத்திரியை தனிப்பதிவாக நேயர்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆவலுடன் இருக்கின்ற நமது தந்தை, நமது வேத நாயகன் சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி பற்றி மிக விரிவாக தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன் உங்களுடைய திருவடிக்கு. அடுத்து 9/3/2024 சிறிய திருவடி, சிறிய ராமரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் உறவுகள், பண்புகள், வீரத்தன்மை, வலிமைகள், தீராத நோய்கள் எல்லாமே தீரும். அப்படிப்பட்ட இடம்தான் ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது. அந்த வகையிலே 10/3/2024 அமாவாசை. அந்த அமாவாசை ஏற்கனவே அமாவாசையில் ஒவ்வொரு அமாவாசையில் மௌன விரதம் இருப்பது மகா சிறப்பு. அந்த வகையிலே இந்த 10/3/2024 மௌன விரதம் இருப்பது அனைத்திற்கு ஈடல்ல, மௌன விரதமே மிகப்பெரிய மொழி. 14/4/2024 வியாழக்கிழமை கார்ணயா நோன்பு, கௌரி பூஜை, சத்தியவான் சாவித்திரி கதை படிப்பதும், குடும்ப ஒற்றுமை, நீண்ட ஆயுள், நிறை செல்வம், தீர்க்க சுமங்கலி போன்ற அனைத்து நற்பணங்களும் ஏற்படும். காருடைய நோன்பு மிக சிறப்பான நோன்பு, அன்பையும் பண்பையும் பாசத்தையும் உறவையும் இணைக்கின்ற நோன்பு. 25/3/2024 பங்குனி உத்தரம், அனைத்து இந்து அனைத்து திருக்கோயில்களிலும் மடங்களாலும் சொல்ல சரி, ஆதினமாக சரி, எந்த திருத்தலங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து திருத்தலங்களுடைய கல்யாணத்தை, உற்சவ திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிப்பது, தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தால், அதில் மாற்றுக்கருத்து அல்ல.